ஒரு அடர்ந்த காடு, அதில் அநேக மரங்கள் இருந்தன. அதில் மூன்று மரங்கள் மிகச் செழிப்பாக வளர்ந்து மகிழ்ச்சியுடன் தங்கள் எதிர்கால கனவை பற்றி ஒன்றோடு ஒன்று பேசிக் கொண்டிருந்ததாம். முதல் மரம் சொன்னது, நான் வளர்ந்து தங்கம் வைரம் வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வைக்கின்ற ஒரு அழகிய பட்டவளமாக மாறுவேன் என்று தன் கனவினை பகிர்ந்து கொண்டது. இரண்டாவது மரம் சொன்னது, நான் வளர்ந்து அதிகமான மக்கள் பயணிக்கும் ஒரு பெரிய கப்பலாய் மாறி கடலிலே அசைந்து அசைந்து பயணிப்பேன் என்று தன்னுடைய கனவினை பகிர்ந்து கொண்டதாம். மூன்றாவது மகன் சொல்லதாம், நான் வளர்ந்து 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 வாழைப்படும் உயர்த்துக்கு வளர்வேன் என்று தன்னுடைய கனவை அழகாக பகிர்ந்து கொண்டதாம். நாட்கள் சென்றன. மரம் விட்டு போன ஒருவன் வந்து அந்த மூன்று மரங்களையும் பார்வையிட்டான். முதல் மரத்தினை பார்த்து அதை வெட்டத் துவங்கினான். அந்த மரமோ, நான் விலை உயர்ந்த பொருட்களை வைக்கும் பெட்டகமாக மாறப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் கருவிலே சாய்ந்தது. இப்பொழுது இரண்டாவது மரத்தை வெட்டத் துவங்கினான். அந்த மரமோ, தான் ஒரு பெரிய கப்பலாக மாறப் போகிறேன் என்ற மகிழ்ச்சியிலே மண்ணிலே சாய்ந்தது. பின்பு மூன்றாவது மரத்தை வெட்டினான். அது தான் உயர்ந்து வளர்ந்து வாழை பெற வேண்டும் என்ற கனவு தகர்ந்து போனதை நினைத்து வேதனையுடன் மண்ணில் சாய்த்தது. பச்சை ஒருவன் மறுபடியுமாக அந்த காட்டுக்குள் வந்தான். அந்த மூன்று மரங்களையும் அவன் சோதித்து பார்த்தான். முதல் மரத்தை பார்த்து அது என்ன செய்யலாம் என்று யோசித்தான். இந்த மரத்தை மாடுகளுக்கு தீவனம் வைத்து ஒரு மண்ணணியாக மாற்றலாம் என்று தீர்மானித்தான். அந்த மரமோ, தான் ஒரு உயர்ந்த பொருட்களை வைக்கும் பெட்டகமாக மாறுவேன் என்ற தன்னுடைய கனவு தகர்ந்து போனதை நினைத்து சோகம் அடைந்தது. அன்றே அந்த மரத்தினை அவன் ஒரு மாட்டுத் தீவனம் வைக்கும் ஒரு நெல்லணையாய் மாற்றினான். இப்பொழுது இரண்டாவது மரத்தினை சோதித்து பார்க்கிறான். அதனை ஒரு சிறிய படகாக மாற்றலாம் என்று நினைத்து அதை வடிவமைக்க ஆரம்பித்தான். அந்த மரமோ, தான் ஒரு பெரிய கப்பலாய் மாறுவேன் என்று கனவு கண்டது அந்த கனவு தகர்ந்து போனதை நினைத்து சோகம் அடைந்தது. மூன்றாவது மரத்தையும் அவன் சோதித்தான். அந்த மரம் ஒன்றுக்கும் உதவாது என்று முடிவு செய்தான். பின்பு அதனை நிராகரித்து விட்டு சென்று விட்டான். காலம் கலந்தது. ஒரு நாள் ஒரு அழகிய இளம் தம்பதியினர் அங்கே வந்தார்கள். தங்கள் முதல் பேரான குழந்தைகளை பெற்றெடுத்து அதை தொழிலே சுற்றி சத்திரத்திலே அதற்கு இடம் கிடைக்காததினால் அந்த முதலாம் மரத்தில் செய்யப்பட்ட மின்னணையிலே கிடத்தினார்கள். அந்த மின்னணி மரமோ, தன்னை படுக்க வைக்கப்பட்டவர் பாலகன் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து மீண்டும் மகிழ்ந்தது. சில நாட்களுக்கு பின்பு 12 பேரோடு கொண்ட ஒரு குழு தங்கள் தலைவனுடன் ஒரு கடற்கரைக்கு வந்தார்கள். இருந்த சிறிய படகிலே அவர்கள் பயணித்தார்கள். அப்பொழுது புயல் காற்று மிகவும் பலமாக வீசியது.
அந்த தலைவர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அந்த சீடர்கள் பயந்து படகு தவிழ்ந்து விடுவோ என்ற அச்சத்தில் தலைவரை பார்த்து கூக்கிய விடுகிறார்கள். உடனே அந்த தலைவரை கடலை பார்த்து இருவாதே அமைதியாக இரு என்று கட்டளையிட்டார். உடனே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. அந்த படகுக்கான மரமோ தன்னை பயணித்தவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாகிய இயேசு கிறிஸ்து என்பதில் இருந்து ஆனந்தம் கொண்டது. பின்பு ஒரு நாள் கொடிய தலைவர்கள் வந்தார்கள். அந்த தலைவனையும் பிடித்தார்கள். அந்த நல்ல மனிதனை பிடித்து அடித்தார்கள், வதைத்தார்கள், ஆடுகளை முடிந்தார்கள். ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த மூன்றாவது மரத்துக்கு அருகே எடுத்து வந்தார்கள். அந்த மூன்றாவது மரத்திலே அவமானமாகிய சிறுவனை செய்து அந்த சிறுவனிலே இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும் அந்த தலைவரை அறிந்தார்கள். அந்த மரமோ தன்னில் அறியப்பட்டவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து பெருமிதம் கொண்டது. இதை காணுகின்ற இறை மக்களை, நாம் நமக்குள் கடவுள் வைத்திருக்கும் திட்டங்களை உணராமல் நாம் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்தால் சோகமாகி போகிறோமா? சோர்வு வேண்டும் வேண்டாம் நண்பர்களே. நம்மை குறித்து ஒரு திட்டம் பரமனுக்கு உண்டு. சேர்ந்து போகாமல் மனம் திளராமல் அவர் சித்தம் நிறைவேற ஜெபத்துடனே காத்திருப்போம். வாழ்வில் விரைவேந்த ஆசீர்வாதங்களை இலவசமாய் ஆண்டவர் மூலம் பெற்றுக்கொள்வோம்.